மெமரி ட்ரம், அந்த அப்பாரட்டஸ்னுடைய கருவியினுடைய பெயர்லேயே இதுக்கான விடை இருக்கு. சரிங்களா, மெமரி ட்ரம், மெமரி ட்ரம், நினைவு உருளை. நினைவு உருளை எதை அழைக்க பயன்படுகிறது அப்படின்னா, நினைவு வீச்சு. நினைவு வீச்சு சரியான விடை. நினைவு வீச்சு இல்லை அப்படின்னா நினைவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம், மெமரி அப்படின்னு இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம் நம்ம. சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் உளவியல் அறிஞர்கள் சார்ந்த நாடு, எந்த அறிஞர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு கொடுத்துருந்தேன், அதை திரும்பவும் நான் நினைவுபடுத்துறேன். சரிங்களா, அதாவது பெரும்பாலான உளவியல் அறிஞர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்கள், பெரும்பாலான உளவியல் அறிஞர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்கள், குறிப்பாக மொத்தத்தில் இருக்கிறதுல ஒரு 50% அமெரிக்காவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த அறிஞர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த அறிஞர்கள் ஹெர்மன் ரோசார். ரோசார்க்கு வந்து மைத்தட சோதனை மூலம் ஆளுமையை அளவிட்டார். அடுத்தது ஜீன் பியாஜே, இவர் வந்து குழந்தைகளினுடைய அறிவு வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கார், குழந்தைகளினுடைய அறிவு வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காரு. கார்ல் யூங் இவர் வந்து அனலைட்டிக்கல் சைக்காலஜி, பகுப்பு உளவியலை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அது இல்லாமல் ஆளுமையை வகைப்படுத்தியிருக்கார். அடுத்து இங்கிலாந்தை சார்ந்தவர்கள், இங்கிலாந்தை சார்ந்தவர்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பொதுவாக பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் அல்லது இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாலும் இங்கிலாந்தை சார்ந்தவர்கள், இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாலும் கூட இங்கிலாந்தை சார்ந்தவர்கள் தான். அதில் முக்கியமானவர்கள் வில்லியம் மக்டூகல். இந்த மக்டூகல் வந்து இயல்போக்கத்தை பற்றி சொல்லியிருக்கார், பர்போசிவிசம் கோட்பாடு, ஹார்மிக் சைக்காலஜி நோக்க கொள்கை அல்லது ஹார்மிக் கோட்பாடை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பிஇ வெர்னான் வந்து இங்கிலாந்தை சார்ந்தவர், இவர் வந்து ஹைரார்கியல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு அதை சொல்லியிருக்கார் பிஇ வெர்னான். அப்புறம் சைக்காலஜி ஆஃப் பர்செப்ஷன் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கார். இந்த புத்தகம் வந்து கடந்த வாரம் ஒரு 40 புத்தகம் அதை எழுதியவர்களை பற்றி நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதிலிருந்து ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை காரணி கோட்பாடு, டூ ஃபேக்டர் தியரி, நுண்ணறிவை இரண்டு காரணிகள் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அடுத்து பிரான்சிஸ் கால்டன். இந்த கால்டன் வந்து மரபை பற்றி ஆராய்ச்சி பண்ணிருந்த முக்கியமானவர், முதன்மையானவர் பிரான்சிஸ் கால்டன். அடுத்தது பிரான்ஸ்லேருந்து நமக்கு வந்து இப்போ ஆல்ஃபிரட் பீனே அவர் மட்டும்தான் இருக்கார். இந்த ஆல்ஃபிரட் பீனேவை வந்து நுண்ணறிவு சோதனைகளினுடைய தந்தை, ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா, ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஆல்ஃபிரட் பீனே. இவர் வந்து 1905 30 வினாக்கள் கொண்ட ஒரு நுண்ணறிவு சோதனையை உருவாக்கினார். சரிங்களா, அதனால இவர் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஜெர்மனி சேர்ந்த உளவியல் அறிஞர்கள், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர்கள் வில்கம் ஹண்ட் அல்லது வில்லியம் ஹண்ட். சரிங்களா, இவர் வந்து அமைப்பு நிலை கோட்பாடு, ஸ்ட்ரக்சரலிசம், இந்த ஓல்டு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அல்லது ஓல்டு ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அல்லது ஓல்டு ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி, ஸ்ட்ரக்சரலிசம் வடிவமைப்பு கோட்பாடு அல்லது அமைப்பு நிலை கோட்பாடு அதை சொன்னவர் தான் வில்லியம் ஹண்ட். இவர் தான் 1879 ஜெர்மனில் லீப்சி அப்படிங்கிற இடத்துல முதல் உளவியல் கூடம் ஆரம்பித்தவர். அடுத்தது ஹெர்மன் எப்பிங்காஸ் இவர் வந்து மரத்தல் வளைகோடு அல்லது மரத்தல் சோதனையை சொல்லியிருக்கார், பர்கட்டின் கர்வ். அடுத்து ஆல்ஃபிரட் ஆட்லர்,
ஆட்லர்னு சொல்லுவோம், ஆல்பர்ட் ஆட்லர். இவர் வந்து தனிநபர் உளவியலை சொல்லியிருக்கார், தனிநபர் உளவியல். இவர் ஆட்லரும் காரல் யூங்கும் கொஞ்ச நாள் வந்து நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஒன்னா பணியாற்றினாங்க, ஒன்னா சோதனை செய்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்லரும் யூங்கும் தனியா பிரிச்சு போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றான், அவங்க சொன்னதை காரல் யூங் சொன்ன அனலைட்டிக்கல் சைக்காலஜியும் ஆட்ல சொன்ன இண்டிவிஜுவல் சைக்காலஜி தனிநபர் உளவியலையும் என்ன சொல்ற அப்படின்னா புதிய ஃப்ராய்டின் கோட்பாடுகள், நியூ ஃப்ராய்டியன் தியரி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கிரச்மர், ஜெர்மனியை சேர்ந்த கிரச்மர். இவர் பர்சனாலிட்டி கிளாசிபிகேஷன், உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தினார். ஸ்பிராங்கர், இவர் வந்து மதிப்புகளினுடைய அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா, ஸ்பிராங்கர். மேக்ஸ் வெர்டிமர், மேக்ஸ் வெர்டிமர் வந்து ஜெஸ்டால் சைக்காலஜி, அதாவது முழுமை காட்சி கோட்பாட்டை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர். கோப்கா, அவர் வந்து அவரு ஜெஸ்டால் சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட். ஆல்ஃபிரட், அடுத்தது கோக்லர், உட்காட்சி வழி கற்றலை சொன்னார் இல்லையா, அவரும் ஜெர்மனி சார்ந்தவர் தான். உட்காட்சி வழி கற்றல் எங்கே தோன்றியது, தோன்றிய நாடு அப்படின்னாவே ஜெர்மன் தான். அடுத்து ஆஸ்திரியா, ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து ரஷ்யா, ரஷ்யாவை சேர்ந்தவர் லைசென்கோ. இவர் வந்து என்விரான்மெண்ட், அதாவது வந்து சூழ்நிலை, ஒரு மனிதனை உருவாக்குவதில் சூழ்நிலை தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணினார். பாவ்லோ, ரஷ்யாவை சேர்ந்தவர். கொலஸ்னிக், ரஷ்யாவை சேர்ந்தவர். இனி வைகாட்ஸ்கி, அந்த ஜட்பிடி பற்றி சொன்னார், ஜட்பிடி பற்றி சொன்னார், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இந்த ஜட்பிடி அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை தானே செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று, அடுத்து ஒரு குழந்தை பிறருடைய உதவியோடு செய்யக்கூடிய செயல்கள், சரிங்களா, ஒரு குழந்தை தானே செய்யக்கூடிய செயல்கள், பிறருடைய உதவியோடு செய்யக்கூடிய செயல்கள், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ஜட்பிடி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இதை சொன்னவர் வந்து, இதை விளக்கியவர் வந்து பட்ட